ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயசிந்தா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கிராஃப்ட் விஷயத்தை பற்றி, ஆர்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளே வந்து ரிசின் வச்சு பேங்கிளு, அப்புறம் இந்த கீச்சேனோட இது இருக்கும்ல, சாரி இந்த நெக்லஸ் எல்லாம் போடும் போது இங்கே நம்ம இது மாதிரி வைப்போம்ல, ஒரு டாலர் இந்த டாலர், இதெல்லாம் எப்படி வந்து நம்ம நான் வந்து எப்படி பண்ணோம்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ வந்து இது இன்னைக்கு இதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம பண்ணுற அந்த டாலருக்கு, பேங்கிளுக்கு, ரிங்குக்கெல்லாம் தேவையான திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வந்து ஒரு செட்டாகவே நாங்கள் வந்து ஆன்லைனில் அமேசானில் ஆர்டர் பண்ணோம். நான் வந்து இதுக்கப்புறமா சொல்கிறேன் இது டீட்டெயிலாக. ஸோ தேவையான திங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி பூவெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். வெளியே போயிட்டு இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி, இந்த பிங்க் கலர், ஒயிட் கலர், அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி பூ மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம். இந்த கிளிட்டரு மோல்டெல்லாம் அவங்களே கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இந்த பவுலு, ஸ்பூன் கூட நம்மளுக்கு தேவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் மெயினான ரெண்டு இன்க்ரீடியண்ட்டே வந்து இதுதான். இது ரெண்டுமே மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இது இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த ரிங்கோ இல்லைன்னா டாலரோ எது இருந்தாலும் இது இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக இருக்கிறது வந்து சின்னதாக இருக்கிறது வந்து ஹார்ட்னரு. ஸோ இது ஹார்ட்னரு. ஸோ இந்த பெருசு வந்து ரெசின், ஓகேவா? இது வந்து பெருசு, பெருசும் இருக்குது ஆனால் பெருசு வந்து காஸ்ட் அதிகம். ஸோ இது சின்னது வந்து இதுவுமே ஒரு கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான், ஆனால் அஃபோர்டபுளான ப்ரைஸில், ஓகேவா? இது வந்து ஸோ ஆல்மோஸ்ட் முடிய போகுது, நாங்கள் நிறைய கொஞ்சம் நிறையவே செஞ்சுட்டதால். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, பேங்கிள் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது பேங்கிளோட இது, ஓகேவா? பேங்கிள் பண்ண போகிறோம். இந்த ரிங்குக்கும் அதே மோல்டு தான். ரிங் முடிஞ்சால் பண்ணலாம், பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த ரெசின் மேக்கிங்கான ப்ராடக்ட்ஸ், தேவையான ப்ராடக்ட்ஸ், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த டாலர்ஸ் எல்லாம் இருக்கும். டாலர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்து கிளியராக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கலர் போட்டது, இது வந்து கலரே போடாமல் கிளியராக பண்ணுது. ஆனால் கிளிட்டரு இந்த மாதிரி செமிக்கீஸு அந்த அது மட்டும் நாங்கள் போட்டோம், சும்மா பிளெயினாக இருக்காமல் டிசைனாக இருக்கலான்ட்டு. இது வந்து மோல்டில் போட்டு கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு மோல்டில் போட்டோம். கொஞ்சம் ஒரு மார்பிள் எஃபெக்ட் மாதிரி இருக்கும் பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த செட்டே நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு. அது வந்து ப்ரைஸ் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, அது ஒரு 500 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இது வந்து நான் இப்போ வாங்கலை, எப்பயோ என் பர்த்டேக்கு நான் வாங்கினேன், லாஸ்ட் டிசம்பரில் நான் வாங்கினேன். எனக்கு கிஃப்ட்டு எங்கள் ஆண்டி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அதனால சொல்லிட்டு 500 தான் இது வாங்கினது. இது வந்து அவங்க வந்து அந்த ரிசனும் ஹார்ட்னரும் நான் கொடுக்கல. ஸோ இது இருங்க காட்டுறேன். ஸோ இது ரெண்டுமே அவங்க கொடுக்கல, நம்மளே தான் வாங்கிக்கணும். அவங்க வந்து அந்த மோல்டு, அந்த கிளிட்டரு, அப்புறம் அந்த மெஷர்மெண்ட் கப்பு, அந்த ஃபில்லர் அதெல்லாம் தான் கொடுப்பாங்க. ரிசனு ஹார்ட்னர் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஹார்ட்னரும் ரிசனும் அவங்களே கொடுத்துருவாங்கன்னு நினச்சோம், ஆனால் அவங்க கொடுக்கல. அப்புறம் நிறைய ஷாப்ஸ்லலாம் தேடி தேடி தான் எங்களுக்கு வந்து இந்த ஹார்ட்னரும் ரிசனும் கிடச்சிது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இது ரெண்டுமே வந்து நாங்கள் சவுகார்பேட்டில் வாங்கலாம், நாங்கள் வந்து வெரைட்டி சென்டரில் வாங்கினோம். ஸோ உங்கள் வெரைட்டி சென்டரில் வந்து சின்னது வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் சின்னது வாங்கினோம். ஏன்னா சவுகார்பேட்டை வந்து சின்னது கிடைக்கல நாங்கள் போனப்போ, அதனால சொல்லிட்டு பெருசு வந்து இருந்துச்சு. 500 லிட்டர்னு நினைக்கிறேன், லிட்டராக எம்எல்லான்னு கரெக்டாக தெரில, ஓகேவா? பெருசு இருந்துச்சு. அதே வந்து 1500 சம்திங் தானா, ஆனால் சொல்லிட்டு அங்கே ரொம்ப ரேட் கம்மி, எங்களுக்கு பெருசு வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் சின்னது வெரைட்டி சென்டரில் வாங்கிட்டோம். ஆக்சுவலாக நான் வந்து ஒன்று தப்பாக சொல்லிட்டேன், நான் வந்து இதுக்கு வந்து கலர் போட்டு தான் செஞ்சாங்கன்னு சொல்கிறேன். இது ஆக்சுவலாக இந்த மார்பிள் எஃபெக்ட் எப்படி வந்துச்சுன்னா,
நெயில் பாலிஷ் போட்டு இந்த மாதிரி வந்துச்சோம். நான் சொல்லிட்டு இப்ப நம்ம 5 minutes டைமர் வச்சுட்டோம். நாங்க இந்த நெயில் பாலிஷ் போட வரோம் சும்மா ஒரு கலருக்காக, லாவெண்டர் மெட்டாலிக் லாவெண்டர் மாதிரி ஒரு பர்பிளிஷ் நெயில் பாலிஷ் வந்து நாங்க இப்ப போட போறோம். சோ இது நான் போடுறேன், சும்மா ஒரு 2 drops போட்டுக்கலாம் ஜஸ்ட் இந்த கலருக்காக. சரி, நம்ம இது வரமாட்டேங்குது. நம்ம இந்த இது வச்சு போட்டுடலாம். ஐயோ, ஓகே, நம்ம இது இப்படியே போட்டுடலாம். அழகா வருது. இன்னும் கொஞ்சம் போடணுமா? நான் அவ்வளோ கலர் வரல. கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு அந்த பர்பிள் கலர்ல வரணும்னு ஆசையா இருக்கு. ஓகே, போதும். இதுக்கு மேல போட்டா நத்திச்சுதான் வாங்குவேன். கொஞ்சம் பர்பிள் மாதிரி வந்திருக்கு. நான் அவ்வளவோ நான் எதிர்பார்க்க மாட்டேன் லெவலில். ஸோ இப்போ ஆனால் கேமரால வந்து கரெக்டாக தெரியல. ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் அப்புறம் காட்டுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இது கொஞ்ச நேரம் சைடாக வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண வரோம்னா, இந்த பூவெல்லாம் நான் வந்து பிரித்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம ஒன்றுனா பிளேஸ் பண்ணணும், கொஞ்சம் சீக்கிரமாக பிளேஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து லேட்டாக பிளேஸ் பண்ணணும். இது வந்து இங்கே பாருங்க, இது கொஞ்சம் இன்னும் நிறைய திக்னஸ் ரொம்ப திக் ஆயிடும், ரொம்ப அப்படியே கல் மாதிரி ஆயிடும். அது சொல்லி நம்ம சீக்கிரமா டக் டக்குன்னு பிளேஸ் பண்ணிடலாம். நான் பிளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருக்குல்ல பெரிய பில்லர்ல வந்துட்டு ஃபுல்லா ஏத்தணும். ஏறுது பாருங்க. எங்களுக்கு என்ன டவுட்னா, இது ஃபுல்லா பத்துமா தான் எங்களுக்கு டவுட். ஏன்னா வந்து கொஞ்சம் ஆகும் நேற்று வந்து நம்ம இந்த டைமுக்கு தான் பண்ணோம். ஒரு 6 o'clock, ஆஹா 6 o'clock இல்லை, ஆ ஒரு 6 o'clock 5 o'clock அந்த மாதிரி பண்ணோம். ஸோ இப்போது 6 o'clock ஆக போகுது. நம்ம இப்போ எடுத்து பார்ப்போம். இதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பேங்கிள், இது வந்து ரிங்கு. கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதனால சொல்லிட்டு நாங்கள் ரிங்கு கூட பண்ணிட்டோம். பேங்கிள் கரெக்டாக வரலன்னா ரிங்கு பண்ணி ரிங்கு வச்சுக்கலாம். ரிங்கு கரெக்டாக வரலன்னா பேங்கிள் பண்ணி வச்சுக்கலான்ட்டு. ஸோ இப்போ நம்ம பிரிக்கலாம் வாங்க. ஏத்த மாதிரி மாத்திக்க முடியுது கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு. இது வந்து நம்ம பார்ப்போம் இந்த பேங்கிள் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேங்கிளும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன், தெரியல. ஓகே, இப்போ பேங்கிள் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் அந்த கலர் வந்து டோட்டலாக வேறு மாதிரி தான் இருக்குது ரெண்டுத்துக்குமே. நம்ம பண்ணது வந்து அந்த பர்பிளிஷ் கலரு, நான் வந்து அந்த கலரை காட்டியிருப்பேன். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு கோல்டிஷ்ஷு அந்த மாதிரி ஒரு டைப் கிடைக்குது. பாருங்க, பேங்கிள் அழகாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. எடுக்கலாம் வரங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா இருக்கு. ஆனால் இந்த உள்ளே போட்டிருக்கிற பெட்டல்ஸ் அதெல்லாம் அவ்வளோவா விசிபிள் ஆக மாட்டேங்குது. நம்ம வந்து டார்க் கலர் போட்டதால அது வந்து விசிபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிளியராக நார்மலாகவே போட்டிருந்தா அது விசிபிள் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன் பேங்கிள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. இது அழகாக இருக்கு, தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கு. கொஞ்சம் அந்த அப்படியே வந்து ஷிம்மர் ஆகுது, அந்த நம்ம அந்த நெயில் பாலிஷ் போட்டதால் அந்த கலர் வந்து அப்படியே கொஞ்சம் கிளிட்டரியாக அப்படியே நல்லா தெரியுது, ஷைனாக ஷைனியாக இருக்குது. பாருங்கள் இந்த பிரிண்ட் எல்லாம் அவங்களே உள்ளே கொடுத்துருக்காங்க. இதோ இந்த பிரிண்ட் எல்லாம் இதில் தெரியல, ஆனால் பிரிண்ட் வந்து உள்ளே இருக்கு. ஆனால் சொல்லிட்டு ரிங்கு கூட நல்லதாக இருக்கு, ஆனால் என்னன்னா கொஞ்சம் கரெக்டான ஷேப்பில் வரல, அவ்வளோதான். கரெக்டான ஒரு ஷேப்பில் வரல, மற்றபடி அழகாக தான் இருக்கு. எனக்கு இந்த பேங்கிள் தான் நான் ரொம்ப பிடிச்சிருக்கேன், அழகாக இருக்கு. பாருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. உங்கள் கிட்டே இருந்து விடைபெறுவது ஜெசந்தா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.